சத்தியமாக அந்த கரண்ட் பேஸ் எப்படி படிக்கிறதுனே தெரில. ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் வேறு வந்துருச்சு. ப்ரிலிம்ஸ் முடிஞ்சுனா மெயின்ஸ் வந்துடும். மெயின்ஸ் வந்துட்டால் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும். நான் இன்னும் படிக்கவே ஆரம்பிக்கல. இப்போ தானே வந்து பிகினர். இப்போ தான் வந்து ஏதோ பேசிக்ஸ்லாம் படித்தேன் சார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மெயின்ஸுக்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணுன்றாங்களே, எப்படி படிக்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த வீடியோ உங்களுக்கானது தான். கரண்ட் அஃபேர்ஸ்க்கு இதாக பண்ணுங்க போதும் அப்படின்ட்டு இருக்கேன் சார். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றுமே இல்லை. ஆக்சுவலாக இப்போது நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறதுனா, நம்ம பேங்க் எக்ஸாமுக்கு எவ்வளோ மாதம் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் நீடட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து 6 மாதம் வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் கேட்டுகிட்டு இருந்தாங்க. இப்போ ரீசன்ட் டைமில் நம்ம 6 to 8 மந்த் வந்து நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும். இது ஃபுல்லாமே நீங்கள் மெமரிஸில் வந்து வச்சுக்க வேண்டிய விஷயங்கள். 6 to 8 மாதம் வரைக்கும் நம்ம வந்து கரண்ட் அஃபேர்ஸ் படிக்க வேண்டியது இருக்குது. அப்போ இதுக்கு என்ன சார் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 6 to 8 மாதத்தை நீங்கள் எப்படி பிரிச்சுக்கலாம், அதாவது ஃபஸ்ட்டுனா இப்போ இங்கே பாருங்கள், இப்போ எங்கேருந்து ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா, இப்போ வந்து ஆகஸ்ட் இருக்கா, இப்போ வந்து உங்களுக்கு வந்து செப்டம்பர் மாதம் நான் சும்மா ஒரு நார்மலாக சொல்கிறேன், ஒரு செப்டம்பர் மாதம் ஒரு மெயின்ஸ் எக்ஸாம் நடக்குது. இல்லை விடுங்க, அக்டோபர் மாதம் எக்ஸாம் நடக்குது. அப்போ அக்டோபர்னால் நம்ம 8 மாதம், அக்டோபர் எத்தனாவது மாதம், 10th மாதம், 10th மந்த். அப்போ இதுலேருந்து நம்ம 8 கழிச்சோம்னா நம்ம எங்கேருந்து படிக்கணும், ஜனவரி பிப்ரவரி மார்ச்லேருந்து ஆரம்பிக்கணுமா? அப்போ நீங்கள் எப்படி படிக்க போகிறீங்க? மார்ச், ஓகே, ஏப்ரல், ஓகே, மே, அதுக்கப்புறம் ஜூன், அதுக்கப்புறம் ஜூலை, அதுக்கப்புறம் என்னதுப்பா, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர். இப்படி வந்துடுவோமா? செப்டம்பர் அக்டோபர் வந்துடுவோம். இப்போது இந்த 2 மாதத்தை நான் ஒரு கேட்டகரியில் வைக்கிறேன், இந்த 2 மாதத்தை ஒரு கேட்டகரியில் வைக்கிறேன், இந்த 3 மாதத்தை நான் ஒரு கேட்டகரியில் வைப்பேன், சரியா? அடுத்து இந்த 3 மாதத்தை நான் ஒரு கேட்டகரியில் வைக்கிறேன், இந்த 3 மாதத்தை நம்ம ஒரு கேட்டகரியாக வந்து பிரிப்போம். இப்போ இங்கே நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, மந்த்லி, சரியா, மந்த்லி ரிவிஷன் வந்து பண்ண போகிறீங்க. இந்த இடத்துல நல்லா கவனிச்சுக்கோங்க, நீங்கள் ஏதாவது ஒரு வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் மந்த்லி ரிவிஷன் நீங்கள் எப்படி பண்ணணும், மந்த்லி ரிவிஷன் வந்து பண்ணணும், சரிங்களா? இங்கே மந்த்லி மட்டும் படித்தா போதும், இல்லைனா பெஸ்ட்டு, சரியா, பெஸ்ட்டு கரண்ட் அஃபேர்ஸ், இல்லைனா பெஸ்ட்டு, இல்லைனா top 10, இந்த top 100 அப்படின்ற மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி நீங்கள் வந்து படிங்க. இதே மாதிரி நீங்கள் எப்பயுமே பட்ஜெட்டை வந்து விட்டுறாதீங்க. பட்ஜெட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், வீட்டுக்கும் நாட்டுக்கும். எக்ஸாமுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பட்ஜெட் வந்து படிச்சுருங்க. இந்த 3 மாதத்தை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இங்கேயும் நீங்கள் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, வீக்லியிலேருந்து ஆரம்பிக்கணும், சரியா? இங்கே நீங்கள் வீக்லி படிச்சுட்டு, சரியா, வீக்லி ப்ளஸ் மந்த், வீக்லி ப்ளஸ் மந்த் வந்து படிக்கணும். வீக்லி ப்ளஸ் மந்த் நீங்கள் படிக்கணும், top 100 படிக்கக்கூடாது, சரியா? அடுத்து இந்த 3 மாதம்தான் உங்களுக்கு ப்ரிக்ஷியஸ் ஆனது, சரியா? இதிலிருந்து நீங்கள் 40% நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணணும். அப்போ இங்கே நீங்கள் எப்படி கொண்டு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டெய்லி முடிஞ்சா படிங்க, அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வீக்கு ப்ளஸ் மந்த்தை வந்து சேர்த்துக்கிட்டு டெஸ்ட்டு, மோர் டெஸ்ட் வந்து நீங்கள் வந்து எடுக்கணும், புரியுதா? அதுக்கப்புறம் டோட்டல் இந்த 6 to 8 மந்த்துக்கான டெஸ்ட்டு நீங்கள் எடுக்கணும். 8 மந்த்துக்கான டெஸ்ட்டு ப்ளஸ் ரிவிஷன் அப்படின்றத நீங்கள் வந்து கொண்டு வரணும், சரியா? இப்போ நான் டெஸ்ட் எடுக்கணும், எங்கே படிக்கணும் சார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, எனி ஒன் சோர்ஸ், ஏதாச்சும் ஒன் சோர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஒன் சோர்ஸ் யூஸ் பண்ணணும், அது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கணும். ரிவிஷன் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிவிஷன் பண்ணுறதுக்கு நீங்கள் 2 to 3 சைட் யூஸ் பண்ணிக்கணும். ரிவிஷன் இங்கே இல்லாதது அங்கே இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஏதோ ஒரு சைட்டில் போய் ஏதோ ஒன்று படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து அஃபேஸ் க்ளோட் ஒன்று படிச்சிருப்பீங்க, அது ஹாலிவுட்டில் ஒரு மாதிரி இருந்திருக்கும். அதே மாதிரி அதில் விடுபட்டு போயிருக்கும். இப்போ அஃபேஸ் க்ளோட்ல இல்லாதது உங்களுக்கு ஹாலிவுட்டில் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் ரிவிஷனில் பார்க்கும்போது நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கலாம், சரியா? அதுக்கப்புறம் நம்ம என்ன சார் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெஸ்ட்டு எப்படி எடுக்கணும்னு பாருங்கள். முதல்ல நம்ம வந்து வீக்லி எடுத்து பார்க்கணும், சரியா? நீங்கள் டெய்லி பேசிஸில் படிக்கிற ஒரு ஆஸ்பிரன்ஸாக இருந்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து டெய்லி டெஸ்ட் ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் வீக்லி டெஸ்ட் ஆரம்பிக்கணும், வீக்லி சிஏ டெஸ்ட் வந்து போட்டு பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி டெஸ்ட் வந்து போட்டு பார்க்கணும். அதுக்கப்புறம் ரிவிஷன்.
இந்த ரிவிஷன் அப்படின்னா நீங்கள் எங்கே போடுறது, ஃபுல் மார்க் போடும்போது, ஓகே ஃபுல் மார்க் நீங்கள் போடுறீங்களே அதில் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்களே சிஏ செஷன் அது ஃபுல்லாமே இருக்கும் சரியா. இப்போ அந்த பெஸ்ட்டு கரண்ட் அஃபேர்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் இந்த பெஸ்ட்டு கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்ற மாதிரி போயிட்டீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாப் 100 இது எல்லாத்தையுமே சேர்த்த மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் வந்து கற்றுக்கணும். அதை சேர்த்த மாதிரி நீங்கள் குயிக் ரிவிஷன் பண்ணுற மாதிரி இருக்கணும். லாஸ்ட் மினிட்ல உங்களுக்கு குயிக் ரிவிஷன் பண்ணுற மாதிரியும் நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும் உங்களுடைய சிஏக்கான பேட்டர்னை சரியா. இதுதாங்க மேட்ரு, ரொம்ப சிம்பிளாக சொல்லியிருக்கேன் நம்புகிறேன். டெய்லி டெஸ்ட், வீக்லி டெஸ்ட், மந்த்லி டெஸ்ட் அண்ட் ரிவிஷன் ஏதாவது ஒரு சைட்டில் போய், ஏன்னா நான் குயிக்காக முடிக்கணும்னு நினச்சிருக்கேன். இதுதான் மேட்ரு. மந்த்லி ரிவிஷன் பண்ண போகிறீங்க எங்கே, மார்ச் ஏப்ரலில், மே ஜூன் ஜூலையை டெய்லி மந்த்லி ப்ளஸ் வீக்லி, லாஸ்ட் 3 மந்த்ஸை டெய்லி மந்த்லி வீக்லி மோர் டெஸ்ட் அப்படின்றதுக்குள்ளே வந்து வரப்போறீங்க. இந்த மோர் டெஸ்ட் அப்படின்றது நீங்கள் நிறையா சைட்டு, நிறையா சைட் இருக்குது, எல்லா சைட்லேயும் போய் நீங்கள் டெஸ்ட்டு போட்டு பாருங்கள். இப்போ கம்மிங் வெனஸ்டே சரியா, சரி உங்களுக்கு புதன்கிழமை வெனஸ்டே வந்து பார்த்திங்கன்னா நம்ம டீம் கனீஸ்ரீனாலஜிக்ஸ், நம்ம கேஆர் லாஜிக்ஸில் உங்களுக்காக சரியா, உங்களுக்காக உங்களை பயங்கரமாக படிக்க வைக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு பெஸ்ட்டான விஷயம் வெனஸ்டே உங்களுக்கு வந்து நடக்கப்படுது சரியா. புதன்கிழமை எல்லாருக்குமே, எல்லா ஆஸ்பிரண்ட்ஸ், நீங்கள் பிகினர், ஒரு மாடரேட் பிகினர், இல்லை நீங்கள் குயிக் ரிவிஷன் பண்ண நினைக்கிறவங்க, இல்லை குயிக்காக படிக்கணும் நினைக்கிறவங்க, எல்லாருக்குமான ஒரு பெஸ்ட், ஒரு பிரம்மாண்டமான ஒரு விஷயம் வந்து வெனஸ்டே நம்ம டீம் வந்து பண்ணுவோம். ஸோ கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள். ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டிங்கன்னா அதை கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். சிஏக்கு வந்து நான் வந்து வீக்லி சிஏ வந்து கொண்டு வந்துட்டுருக்கேன். நீங்கள் எல்லாருமே உங்களுக்கு வீக்லி சிஏல வேற என்ன இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்ற ஃபீட்பேக்கையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து போட்டுடுங்க. நாளைக்கு டுமில் டுமில் செஷன் நம்ம ரீசனிங் காணது இருக்குது, அதை வந்து மறக்காமல் பார்த்துருங்க. அதே மாதிரி மாஸ்டர் ரீசனிங், நம்ம மாஸ்டர் ரீசனிங் கோர்ஸை நீங்கள் மிஸ் பண்ணிடவே கூடாது. உங்களுக்கு மெயின்ஸுக்கும் ப்ரிலிம்ஸுக்கும் செதுக்கி எடுத்துக்கிட்டு இருக்க ரீசனிங்கை நிறைய பேர் நல்ல ஃபீட்பேக் சொல்லிகிட்டு இருக்காங்க. நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணலாம், மாஸ்டர் ரீசனிங் கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். நாளைக்கு 12:15 PM நம்மளுடைய டுமில் டுமில் செஷன் வந்து இருக்கும் ரீசனிங்கானது. எல்லாருமே வந்துருங்க மக்களே சரியா. ஸோ தேங்க்யூ ஸோ மச். டாடா, பாய்.